தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையிலே இயேசு நாமத்திலே அன்புறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 11:29-32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாக இருந்தது போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்திலே நம் கண்முன்னும் நம் கருத்திலும் என்றும் இருக்க வேண்டியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்றைய நற்செய்தி அதை அறிவிக்கிறது. அறிகுறிகள், புதுமைகள், சாட்சியங்கள் இவை அனைத்தும் நம்மை கிறிஸ்துவிடம் இட்டு செல்ல வேண்டுமே தவிர அவரிடமிருந்து நம்மை பிரித்து விடக்கூடாது. அடையாளம் குறிகள் தேடுவது தவறென்று, ஆனால் அவற்றை தேடுவதில் கொண்டுள்ள நோக்கம் தவறானதாகும். ஏனெனில் அது இறைவனையே சோதிப்பதற்கு ஒப்பாகும். யூதர்கள் அருள் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள் என்று பவுலடியார் ஏளனமாக 1 கொரிந்தியர் 1:22 சொல்லுவார். இவ்வாறு வெறும் அறிகுறிகளையும் அற்புதங்களையும் தேடி திரியக்கூடாது. விசுவாசமில்லாத சீர்கட்ட தலைமுறையினரே என்று இயேசு கடிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் கொண்டிருப்போர் அறிகுறிகளை தேட மாட்டார்கள். எனவே நம் விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், என் விசுவாசமினை நீக்க உதவி செய்யும் என்று மார்க்கு 9:24 அந்த பேய் பிடித்த பையனுடைய தகப்பன் சொன்னது போல நாம் ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுவோம், விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்போம். யோனா இறைவாக்கினர் தம் வாழ்வாலும் படிப்பினைகளாலும் நினிவே நகரின் அழிவுக்கு ஒரு எச்சரிக்கையாக அடையாளமாக இருந்தார். நாமும் இயேசுனுடைய படிப்பினைகளை கேட்டு அவருடைய மதிப்பீடுகளை ஏற்று மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் படிப்பினைகள் மட்டுமன்று அவருடைய உயிர்ப்பும் ஒரு உயர்ந்த அடையாளமாக இருக்கிறது நமக்கு. எனவே இயேசுவின் உயிர்ப்பை தவிர வேறு அடையாளங்கள் நமக்கு தேவையில்லை. இயேசுவின் உயிர்ப்பை விசுவசித்து நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோமா? அல்லது மனம் திரும்புவதற்கான அடையாளங்களையும் அறிகுறிகளையும் பழையப்பாட்டு மக்களைப் போல தேடி அலைந்து கொண்டிருப்போமா? சிந்திப்போம். யோனா நம்முடைய வாழ்வினாலும் படிப்பினையினாலும் நினைவே மக்களுக்கு அறிகுறியாக இருந்தார். சாலமோன் தமது ஞானத்தால் சாபா நாட்டு அரசிக்கு அவள் மனமாற்றத்திற்கு அறிகுறியானார். புத்தர், முகமது நபி, காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங் முதலியானோர் தங்களுடைய வாழ்க்கையாலும் படிப்பினையாலும் துயருற்ற மக்களுக்கு ஒரு விடுதலையின் அறிகுறியாக இருந்தார்கள். இவர்கள் எல்லோரையும் விட தனிப்பட்ட உயர்ந்த நிலையில் இயேசுவோ தன்னுடைய வாழ்வு படிப்பினை உயிர்ப்பினால் உலக மக்கள் அனைவருக்கும் மனமாற்றம், விடுதலை, நல்வாழ்வு அடையாளமாக இருக்கிறார். இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக நகர வீதியில் இழுத்துச் செல்லப்பட்டு கல்வாரியில் அறையப்பட்டார். ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு நம்மை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம் என்று எபிரேயருக்கு 12:13 வசனங்கள் கூறுகிறது. நான் எனது என்ற சுயவரியை எப்பொழுது அகற்றுகிறோமோ, பிறருக்காக இயேசுவை போன்று வாழ முயல்கின்றோமோ, அப்போதுதான் நாமும் பிறருடைய மனமாற்றத்திற்கு அடையாளமாக இருக்க முடியும். ஆம், ஒரு குருவானவர் அடையாளமாக இருக்கணும், ஒரு அருட்சகோதரர் அடையாளமாக இருக்கணும், ஒரு அருட்சகோதரி அடையாளமாக இருக்கணும்,
ஒரு குடும்பஸ்தர்கள் சுற்றி வாழ்கின்ற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டுகின்ற அடையாளமாக இருக்கணும். நாலு பேர் சொல்லணும், இவங்களை மாதிரி இல்லாத ஆதி திருச்சியில் சொன்னது போல இவங்க மாதிரி இருப்பாங்களையா, இந்த குடும்பம் மாதிரி இருக்க முடியுமா, சமாதானமா அந்த துறவி மாதிரி வாழ முடியுமா, அந்த குருவானவரை போல இருக்க முடியுமா? இவர்களெல்லாம் நமக்கு அடையாளங்கள் அல்லவா, நமக்காக பலியானவர்கள் அல்லவா என்று சொல்ல வேண்டாமா? அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் அடையாளமாக நாம் விளங்குவோம். மன்றாடுவோமா? அப்பா தந்தையே, இந்த நாளுக்கு அவனுக்கு நன்றி. நினைவே மக்களுக்கு யோனா அடையாளமாக இருந்தது போல நீரும் இந்த உலக மக்களுக்கு சாவிலிருந்து உயிர்த்தெழுந்து அடையாளமாக இருக்கிறீரே. உம்மை விசுவசிக்கிற நாங்களும் இந்த உலக மக்களுக்கு அடையாளமாக இருக்க அருள் புரிவீராக. எல்லா ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா முடிந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவுல இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.